يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وسارئوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஒரு அருமையான நிகழ்வொன்றில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு எனது அருமை அன்பின் சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இந்த உலகில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் மிக கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் இந்த உலகிலே செய்து வருகிறோம். இந்த நஷ்டமும் இந்த கஷ்டமும் எதற்கு, ஏன் என்று கேட்டால், எமது இலக்கு, எமது நோக்கம் அல்லாஹ்வுடைய அந்த நிரந்தர சொர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான். எனவே சொர்க்கத்தை பற்றி, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான காரணங்களை பற்றி, எம்மை 11 மாதங்களுக்கு பின்னால் வந்தடைய போகின்ற இந்த ரமலானிலே சொர்க்கத்தின் கதவுகளெல்லாம் திறக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயமாக நற்செய்தியாக கூறினார்களோ, அப்படிப்பட்ட அந்த செய்திகளை உங்கள் காதுகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஆர்வத்திலே இந்த இடத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே மிக பசியுடன் இருக்கின்ற, தாகத்துடன் இருக்கின்ற இந்த நேரத்திலே சொர்க்கம் என்று சொன்னாலே எங்களுடைய உள்ளங்களெல்லாம் அதனை ஆசை வைத்து, எங்களுடைய தாகம் பசியை விட ஆசை வைத்து நாம் அதை விரும்பக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு, பசியோடு தாகத்தோடு இந்த ஒரு பயானுக்கு பிறகு, அதுவும் சாப்பிடுகின்ற ஒரு நேரத்தில் இப்படியான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், மக்களே, சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் எங்களை இன்னும் சில தினங்களிலே வந்தடைய போகின்ற இந்த ரமலானை பற்றி தன்னுடைய தோழர்களுக்கு உற்சாகம் ஊட்டி நற்செய்தியாக சொல்லுகின்ற பொழுது, சஹாபாக்களே, தோழர்களே, மக்களே, உங்களை நோக்கி ஒரு மாதம் வருகிறது. அந்த மாதம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? அந்த சூழலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விவரித்து காட்டுகிறார்கள். நாம் நன்மை செய்வதற்கு, நாம் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எமக்கு மிக முக்கியமானது சூழல். அந்த மாதத்தினுடைய நிகழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி சொல்லுகின்ற பொழுது, மக்களே, அதில் ஒவ்வொரு இரவும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். இதிலே ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், மிக முக்கியம் இதுதான். என் நேரத்திலும் ஷைத்தானுடைய அட்டகாசம் எந்த மாதத்திலும் இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து சொன்னவன், உன்னுடைய மக்களை வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் வருவேன் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட அட்டகாசம் செய்யுகின்ற சைத்தான் இந்த மாதத்திலே விலங்கிடப்படுகிறான். இது நற்செய்தியா இல்லையா? நற்செய்தி. அழகான சூழலா இல்லையா? அழகான ஒரு சூழல். அப்ப அது மட்டுமல்ல, சொர்க்கம் என்ன செய்கிறது?
சொர்க்கத்தின் வாயல்கள் திறக்கப்படுகிறது, அதனுடைய எந்த கதவுகளும் மூடப்பட மாட்டாது. அழகான ஒரு சூழல். கற்பனை செய்வதற்கு, ஆர்வம் கொள்வதற்கு, நன்மைகளை அதிகம் செய்து கொள்வதற்கு அழகான ஒரு சூழல். இப்படியான சூழலை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நரகம் திறக்க மூடப்படுகிறது, சொர்க்கம் திறக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள், ஒரு மலக்கு ஒரு அழைப்பை விடுகிறார், யா பாகியல் கைர், நன்மைகளை அதிகம் செய்பவர்களே வாருங்கள். அழகான ஒரு வார்த்தை. எப்பொழுதுமே நாம் விளக்கல்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விளக்கு இதை தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய நற்செய்தியை பாருங்கள். அக்பில், நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். யா பாகிய ஷர் அக்சர், தீமைகளை அதை கவனமில்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற மக்களே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருப்பவர்களே, நரகத்தை பயப்படாதவர்களே, நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமா நடக்கிறது? சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறதா? அதுக்கு போறதுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தில் இருந்து கூட ஒவ்வொரு இரவிலும் அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்கிறார். அதிகமான நரகவாசிகளை, இது எப்பொழுது நடக்கிறது? ரமலானுடைய ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது. வதாலிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முதல் இரவிலே இருந்து கடைசி இரவு வரை நடக்கிறது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட நற்செய்தி ரசூலுல்லாஹ், பஷீரா வ நதீரா, நன்மையை செய்யுங்கள் செய்யுங்கள், சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நபி. தீமையை விட்டு விலகுங்கள் மக்களே, என்னுடைய மக்களே, என்னுடைய உம்மத்தே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் கூட வந்து எங்களுக்காக சிபார்சு செய்வார்களே. நாளை மறுமையிலே ஹவுலுல் கௌதர் கிடைக்க வேண்டும் என்று ஏன் திரத்துகிறீர்கள் என்று கேட்பார்களே மலாய்க்காமார்கள். அப்படியான இரக்கமானவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த நற்செய்தி எப்பொழுது என்று தெரியுமா? ரமலான் வருவதற்கு முன்னால் சொல்லுகிறார்கள். இதுதான் மிக முக்கியம். அப்ப என்ன ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும்? நான் இந்த சொன்ன இந்த ஹதீஸ் ரமலானுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது என்று மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது. அதிலே நோன்பு நோட்டவனுடைய நிலைமை என்னவென்று தெரியுமா? பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்? நாம் ஒவ்வொரு நோன்பை பற்றி கேள்விப்படுகின்ற குர்ஆன் வசனம்தான். மக்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன வித்தியாசம்? இதனுடைய பிரயோசனம் என்ன? அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும், தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். இதனுடைய ஒட்டுமொத்த பிரயோசனம். அப்ப நோன்பு வருவதுன்றா நாங்க இப்ப சொல்றோம் நோன்பை பத்தி, நீங்க நன்மையை செய்யுங்க நன்மையை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது நோன்பில் மட்டும்தானா? இல்ல, இது 11 மாதங்களிலும் நடக்க வேண்டும். அப்ப என்ன செய்ய